என் பெயர் மூக்கா நிஷ்கா. தேவகோட்டை சேர்ந்த மாணிக்கா வாசகம் நடுநிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறோம். தேர்தல் வருதுங்க, சின்ன தேர்தல் நாடகம் நடத்த வந்துள்ளோம். எங்க சிஸ்டர் மைண்ட் அச்சட்டா இருக்கீங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரிய மாட்டேங்க சிஸ்டர். என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அதான் எலெக்ஷன் வருது இல்ல, ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். நீங்க ஓட்டு போறது நமது ஜனநாயக கடமை, அதை மறக்காம கண்டிப்பா போடணும். அதே மாதிரி நோட்டுக்காக ஓட்டை விற்க கூடாது. ஒருத்தன் 1000 ரூபாய் தரைஞ்சிடுறான், இன்னொருத்தன் 2000 ரூபாய் தரைஞ்சிடுறான், இன்னொருத்தன் டோக்கன் தரேன்னு சொல்றாரு. நாங்களாவா கேட்டோம், அவங்களே தரேன்னு சொல்றாங்க. அக்கா, ஓட்டுக்காக காசு கொடுக்கறதும் காசு வாங்குறதும் சட்டப்படி தப்பு. காசுக்காக ஓட்டை விற்கிறதும் நாட்டை விற்கிறதும் ஒண்ணுதான். உங்களுக்கு புரிஞ்சுதா? தங்கங்களா, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அக்கா, 1950க்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுடைய முழு விவரத்தையும் தகவலையும் எலெக்ஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை விவரமாக சொல்லுவாங்க. மறக்காம 1950க்கு முன்னாடி உங்கள் மாவட்ட எஸ்டி கூட போடுங்க. புரிஞ்சுதுங்களா? உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? காசுக்காக ஓட்டை விற்காம இலவசத்துக்கு மயங்காம நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க மறக்காம வாக்களிப்போம். தேர்தல் வருதுங்க, மறக்காம ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.